சென்னை டி அடிக்ஷன் சென்டர் மது மற்றும் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாளர்களுக்கு சிகிச்சை மையம் தொடர்புக்கு 9445956789 0442366933. இந்த கொரோனா இஷ்யூஸ் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கோடிகளை வந்து ஸோ ஒரு பெரிய அளவில் லாஸ் ஃபேக்டரை உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த வரிசையிலுமே நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனைலேருந்து மக்கள் சரியாகணும், சினிமா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த அக்கறை இருக்கு. அந்த அக்கறையுடைய வெளிப்பாடு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களை சொல்லலாம், 3 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான், ஏன்னா எல்லாருக்குமே இந்த மனசு வருமா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் ஒரு அட்வான்ஸ் வாங்கி அந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்துருக்காது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ராகவா லாரன்ஸ் சாரில் அடுத்த ஒரு 15 லட்சம் ரூபாயை வந்து கொடுத்துருக்காரு. சென்னை டு செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா விநியோகஸ்தான் நம்ம சங்க தலைவராக நம்ம டி ராஜேந்திர அவர் தான் இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பார் போல, அதனால அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுட்டு ஸோ டி ராஜேந்திர அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா 17 லட்சம் ரூபா அந்த விநியோகஸ்தன் பேரில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ராஜேந்திர சாரும் ஒரு அழகான ஒரு பெரிய மெசேஜையும் போட்டிருக்காரு. ஸோ அந்த மெசேஜில் பெரிய நன்றி தெரிவித்து போட்டிருக்காரு. ஸோ நான் கேட்டேன் அப்படின்றதுக்காக வந்து எந்த காரணமும் கேட்காம வந்து தம்பி அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நன்றி கட்டுரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறனாலே அவர் மேலே இருக்கிற மரியாதை நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டே போகுது. ஸோ நிறைய படங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஹாலிவுட்லேயும் கால் வச்சாரு. ஸோ நிறைய படங்கள் இவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய படங்கள் பண்ணுங்க ராகவா லாரன்ஸ் சொல்லிட்டு நம்மளோட டீம் சார் விஷ் பண்ணிட்டு அடுத்த அப்டேட்குள்ளே போயிடலாம். ரசிகர்களுக்குள்ள எப்பவுமே சண்டை சச்சரவு அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒரு விஷயமா டெய்லியுமே இருக்கு. சோசியல் மீடியாவை திறந்தாலே தல தளபதி சண்டைகள் அப்படின்ற ஒரு காலகட்டம் போய் இப்போ வந்து அது கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு போட்டியாக மாறிடுச்சு. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, யார் அதிக லைக் யார் கமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எது அதிக ஹேஷ்டாக் போயிருக்கு, ஸோ எது அதிக வியூஸ் போயிருக்கு, எது யாருக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அந்த வரிசையில் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய போஸ்ட்டுகள் வந்து மாறி மாறி யார் எல்லாம் கூச்சிருக்கா அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அதில் யாருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாப் 4 பேர் வந்து போட்டு யாருக்கு அதிக போஸ்ட் போட்டு யாருக்கு அதிக ஹேஷ்டாக் போட்டு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தளபதி விஜய் அவர்கள் பேர் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் போஸ்ட் வந்து நம்ம தல அவர்கள் பேர்லையும், 1 மில்லியன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் மேலேயும், 708K போஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம சூர்யாவன் அவர் மேலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட அன்பை வந்து ஒவ்வொரு நாளும் ஹேஷ்டாக் போட்டு டெய்லி வந்து ட்வீட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு மாறி மாறி ரசிகர்களோட அன்பை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் முக்கியமாக ரசிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உதவி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த உதவிகள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருகணும் அப்படின்னு சொல்லி மில்லியன் கணக்கில் போஸ்ட் போடுறது காலம் தாண்டி இப்போ வந்து மில்லியன்களில் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை மாறி மாறி பண்ணிகிட்டே இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. கலக்கல் சினிமா பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கமெண்ட்டில் யாரையும் அசிங்கமாக திட்டாதீங்க. ஓகே.